குட் மார்னிங் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு ரோஸ் தோட்டம் நம்ம அழகாக செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரோஸ் கல்டிவேஷன். பிள்ளைங்களுக்கு காம்படிஷன் டைமில் கேட்பாங்க பாருங்கள், ஏதாவது சயின்ஸ் காம்படிஷன் வரும்போது அப்போ பிள்ளைங்களை ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி டைமில் இதை மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ரோஸ் கல்டிவேஷன் சொல்லிட்டு நம்ம செய்யலாம். டெரஸ் கார்டன் இது மாதிரிலாம் அவங்க போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். இந்த மாதிரி ரோசஸ் நீங்கள் சின்ன செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம செய்யலாம். இதுக்கு பாருங்கள் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நமக்கு இது வேஸ்ட்டாக வந்து நிறைய உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக வருது பாருங்கள், தர்மாகோல் அந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தெரிதுங்களா உங்களுக்கு? அதாவது எனக்கு ஏசி வாங்கும் போது இந்த மாதிரி எனக்கு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் கிடச்சிது. அதை எடுத்து வச்சு இது உங்களுக்கு ஒரு சின்ன கிராஃப்டாக பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டைமில் யூஸ் ஆகும்ன்றதுக்காக இந்த கிராஃப்டை நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன வீடுங்க, ஹட்டு மாதிரி. இதை நீங்கள் யூஸ் பண்ணி சுற்றி கிராஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்ஸ் பாருங்களா. ஒரு எப்படியும் வந்து ஒரு கால் மீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் எனக்கு கிடச்சிது. அதெல்லாம் அதை வச்சு இது அழகாக உங்களுக்கு செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படின்னு பார்த்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஓரம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிராஸ் மாதிரி ஒட்டிடுறோம். அது எப்படி செய்கிறோன்னா, இந்த மாதிரி க்ரீன் ஷீட்டுங்க பேப்பர், கலர் பேப்பர் கடையில் கிடக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வாங்கி ஒரு பேப்பரை நாலாக வெட்டினீங்கன்னா, அதாவது 4 சென்டிமீட்டர், அப்போ நம்ம 8 சென்டிமீட்டருக்கு வெட்டியிருக்கேன் டபுளாக. புரியுதுங்களா? 8 சென்டிமீட்டர் எடுத்து அது அப்படியே இப்படி மடக்கிக்கிங்க, உங்களுக்கு டபுளாக ஒரு அளவு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இது மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு திக்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் அது மாதிரி நமக்கு மடித்ததை எப்படி கட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபுல்லாக பண்ணிடக்கூடாது, இவ்வளோதான். ரொம்ப கிட்ட கிட்டவும் வரலாம், ஓரளவுக்கு பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக வெட்டக்கூடாது. இதே போல் நம்ம இதை ஃபுல்லாக வெட்டிக்குவோம். இப்போ இதை வெட்டினதை இந்த பக்கத்தில் நான் ஒட்டிடுறோம். ஏற்கனவே இந்த சைடு ஒட்டிட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கமாக நம்ம ஒட்டிடுறோம். ஃபுல்லாக நம்ம இது ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே கொஞ்சம் வச்சிங்கனாலே போதும். எந்த ஷேப்பில் உங்களுக்கு தர்மாகோல் இருக்கோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஒரு பயல் மாதிரி ஒரு இமேஜுக்காக தான் அந்த மாதிரி செய்யலாம். ஓகே, இது முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள் சின்ன சின்னதாக இது மாதிரி ஹவுஸுன்னு செய்ய போகிறோம். ஹட்டு மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு இந்த இடத்துல எப்படி வைக்க போகிறோம். இந்த ஷேப்லேயே செஞ்சுக்கலாம், சின்ன சின்ன ஹட்டுங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம அளவு எடுத்துருக்கோம் பாருங்கள், அதாவது இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. 11 சென்டிமீட்டர் விட்டும் 4 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இது மாதிரி ரவுண்ட் ஷேப் வரத்துக்கு 6 சென்டிமீட்டர் ரவுண்டாக நீங்கள் வெட்டிக்கணும். இப்போ பாருங்கள் இதை என்ன செய்ய போகிறோன்னு, இதில் ஒரு சைடில் மட்டும் நீட்டில் வச்சுருங்க, இதை அப்படியே மடக்கி இதில் வச்சுருங்க. இதை நல்லா கொஞ்ச நேரம் காய விட்டுணும். அதிகமாக நம்ம ஃபெவிகால் வைக்க வேண்டாம், வெளியெலாம் வர வர அளவுக்கு கரெக்டாக வச்சிங்கன்னா போதும். இது கொஞ்ச நேரம் காயட்டும்.
இப்படி வீடு கதவு மாதிரி வரைஞ்சிட்டு இதையே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 6 சென்டிமீட்டருக்கு நம்ம ஏதாவது உங்கள்கிட்ட மூடி அந்த மாதிரி ஏதாவது ஷேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ வெட்டிடுறோம் பாருங்க, கட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இதில் அழகாக அப்படி வளவளவாக வரைஞ்சிருங்க. ஸோ ஒரு அழகுக்காக தான் சில குடிசை வீடுங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி கோலம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். நம்ம இப்படி மேலே போடலாம், நம்மளுடைய க்ரியேட்டிவ் தானே. போட்டுட்டு சென்டரில் வெட்டிடுங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சுருங்க. உங்களுக்கு பாருங்கள் ஒரு கோன் மாதிரி ஷேப் கிடைக்கும். அதை வச்சு நம்ம மேலே வீட்டுக்கு மேலே ரூஃப் மாதிரி போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இதுவும் நல்லா காயட்டும், வீடும் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு கோன் மாதிரி ஷேப் வரணும். இப்போ இந்த கோன் மாதிரி இருக்குங்களா, இது உள்ளே வந்து இப்படி லைட்டாக உள்ள லைன் கொடுத்துருங்க ஃபெவிகாலால். இதை எடுத்து இதில் வச்சுருங்க, அது நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும். நம்ம பொறுமையாக அதை கொண்டாந்து காய விட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அது ஸ்டிக் ஆகிடும். அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஹட்டு அழகாக கிடச்சிரும். சரிங்களா? இதை கொஞ்சம் நேரம் நல்லாவே காய விடுங்க. அப்படியே வச்சுருவோம், கொஞ்சம் நேரம் காயட்டும். இதில் வந்து இது மாதிரி கிராஸுங்க உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் பாருங்கள். உங்களுக்கு மேட்டாக கிடைக்கும், கிராஸ் மேட்டுன்னு கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை மாதிரி வாங்கிக்கிட்டு இதில் பாருங்கள் இது மாதிரி குண்டூசி இருக்கு இல்லைங்களா, அதை இது நடுப்புற உங்களுக்கு சென்டரில் வச்சு இப்படி குச்சிருங்க. அப்போ இது உங்களுக்கு செட் ஆகிடும். அதை வச்சு இந்த தர்மாக்கோலில் நம்ம ஃபுல்லாக அப்படி கிராஸ் தோட்டம் மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ஃபுல்லாக நீங்கள் இதை உங்களுக்கு கிராஸ் மேட் மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு குண்டூசி வச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லா கிராஸையும் வச்சாச்சு. இப்போ அந்த கேப்பு வரப்பு மாதிரி விட்டுருந்தோம், உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் நான். அதில் வந்து உங்களுக்கு வரப்பு மாதிரி காட்டுறதுக்காக உங்கள்கிட்ட சாண்ட் ஏதாவது இருந்தால், ரெட் சாண்ட் அல்லது இது மாதிரி மணல் மாதிரியோ அல்லது எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சென்டரில் எப்படி கொட்டி விட்டுடுங்க. உங்களுக்கு 4 பக்கமும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ரோஜா தோட்டம் மாதிரி இப்போ நம்ம போட போகிறோம். அதுக்கு பாருங்கள் நிறைய ரோசஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் இது அப்படியே நம்ம ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கறனால இதை அப்படியே உங்களுக்கு சொல்லிவிட வேண்டியதுதான். ஒவ்வொரு சைடிலும் ஒவ்வொரு கலர்ஸ் ரோஸ், இந்த பாத்தியில் ஒரு மாதிரி, இதில் ஒரு கலர், இதில் ஒரு கலர், இது ஒரு கலர், இப்படி செய்யலாம். ரோஜா கல்டிவேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி. நம்ம இது அப்படி கூட இந்த கிராஸை வைக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இதை மாதிரி நம்ம சொல்லிவிடும் போது நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். யாராவது எடுக்கும்போது இப்படி கையெல்லாம் வரக்கூடாது. பாருங்கள் உங்களுக்கு ரோஸ் மாதிரியே தெரியுது இல்லைங்களா, அதை மாதிரி உங்களுக்கு இது நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு.
இந்த ரோஸ் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான், நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கலரையும் அடுக்கிக்கிங்க, ரோஸு, பிங்க்கு, இது மாதிரி வந்து ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, எந்த கலர் வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு சாட்டின் ட்ரிப்பு நிறையா கிடைக்கும். இந்த வீடியோவில் தான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த மாதிரி ரோஸ் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். சும்மா நீங்கள் டிவி பார்க்கும் போதே உட்காந்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா இது மாதிரி அழகாக ஒரு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரோஜா கல்டிவேஷன் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அழகாக அந்த வீடு இங்கே செட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டில் கொலுவோ அல்லது வேறு ஏதாவது நல்லா செலிப்ரேட் பண்ணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்க வந்து காம்படிஷன் ஸ்கூலில் வந்து இந்த சயின்ஸ் காம்படிஷன் வைப்பாங்க, அப்போ கல்டிவேஷன் பற்றிலாம் கூட கேட்பாங்க, அதை மாதிரி விற்கும் போதும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.